அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசை உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் ஆனி மாதம் 27 தேதி புதன்கிழமை தேய்பிரை 12/7/2023 தசமி திதி மாலை 6 மணி வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி பரணி நட்சத்திரம் இரவு 7:43 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சித்தயோகம் இரவு 7:43 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 6:00 to 7:30 வரை, 9:00 to 10:00 வரை, மதியம் 1:30 to 3:00 வரை, மாலை 4:00 to 5:00 வரை மற்றும் இரவு 7:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கடக லக்னம். லக்னத்திலேயே புதன், சிம்மத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மேஷத்தில் குரு பகவானுடன் சந்திரனும் ராகுவும், மிதுனத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? மின்சார சாதனங்கள் வாங்க, சமையலறை அமைக்க, முட்செடிகள் மற்றும் கத்தரிக்காய் செடி நட, முன்னோர்களை நினைத்து வழிபட, பழைய நட்பை புதுப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, தேங்கி கிடக்கும் குட்டையில் கல்லெறிந்தால் கலங்கும், ஆனால் நதிகள் ஒருபோதும் கலங்காது. அதனால் ஓடிக்கொண்டே இரு, இயங்கிக் கொண்டே இரு. ஆமாங்க, குட்டைகளைப் போல ஓரிடத்திலே தேங்கி கிடக்காமல் ஆறுகளைப் போல பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலம் குறித்து மனசுக்குள்ளார சில சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நாம் கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க மேற்கொண்டு நல்லா இருக்கணும், அதுக்கு தான் நாம் கொஞ்சம் சேமிக்கணும். புறநகர் பகுதியில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி போட்டால் நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்கும்னு 5 இடத்துல இருக்கிற செவ்வாயும் சில யோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் இரவு 7:43 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் இரவு 7:44 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அதுக்கு பிறகு எச்சரிக்கையாக இருக்கணுங்க. முடிந்த வரைக்கும் இரவு நேர பயணங்களை இன்றைக்கு தவிர்த்துறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, எதிர்பார்த்த தொகை எல்லாமே கையில் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்குதாரர்கள் என்னமோ அவங்க மட்டும் பணம் போட்ட மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் இன்னைக்கு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும், கூட வேலை பார்க்குற அந்த சக ஊழியர்களை பகச்சிக்காமல் கொஞ்சம் தட்டி கொடுத்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவை படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே,
பால் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நம்மை சேர்ந்தவர்களும் நட்பு வட்டாரமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நல்ல மனசு யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக நீங்கள் பழங்குவீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் ஏதோ நம்மால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வோம் அப்படிங்கிற நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். தள்ளி போன விஷயங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே சரியாகி பேசாமல் இருந்து வந்தவங்கள்லாம் இன்றைக்கி வலியை வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் புதுசாக வந்தவங்களோட நம்மால் போட்டி போட முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு சில நேரங்களில் சின்ன சின்ன ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். அதே நேரத்தில் தரமான வாடிக்கையாளர்கள் நம்மகிட்ட தான் வராங்க அப்படிங்கிறத நினச்சி மனசுக்குள்ளார ஒரு ஆறுதலும் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோக வகையில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் தட்டி கொடுத்து எல்லா வேலையும் நம்மகிட்டையே கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏதாவது சலுகை அதுன்னு கேட்க போனால் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதையெல்லாம் நினைக்கும் போது சில நேரங்களில் உங்களுக்கு சங்கடமாகவும் இருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கௌரவ பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. போட்டிகள்லையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. திடீர் பயணங்களுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது, சிக்கனமும் தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலும் இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் வகையில் யாரேனும் எங்கேயும் நடந்து கொண்டால் எதிர்ப்பதற்கு தயங்காமல் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்பவர்களும் நீங்கள் தாங்க. நம்ம மேலே தப்பு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை எப்படி அவங்க குறை சொல்ல முடியும் அப்படின்னு எப்போதும் நல்ல பாதையில் பயணிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதே போல் யாராவது எதிர்த்து நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சந்திரனும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. பணவரவு கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ராகுவும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக கூட சில உதவிகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய நண்பர் ஒருவரை இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. மனம் விட்டு சில விஷயங்களெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பேசின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் பொருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி மகனுக்கு வேலை கிடைக்கலையே நீங்கள் வருத்தப்பட்டுன்னு இருக்கீங்க. நல்ல நிறுவனத்தில் சீக்கிரமாகவே வேலை கிடைக்கிறது அல்லது இன்றைக்கி நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே உண்டு. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி வர ஆரம்பிப்பாங்க. பழைய வேலையாட்களை கொஞ்சம் நடத்திட்டு புது வேலையாட்களை சேர்க்கலாங்கிற யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதற்கான முயற்சிகள் பலிதமாகும். புது ஆட்களை நீங்கள் நியமனம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில சலுகைகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மூத்த அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கலாம்.
கூட வேலை பார்க்குறவங்களோட எல்லா வகையிலுமே இன்றைக்கி சுமூகமாக போகுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. மகனுடைய எதிர்காலம் பற்றியும் இன்றைக்கி கொஞ்சம் யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். பண வரவும் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, கோபத்திலும் நிதானம் தேவை. கோபம் சில நிமிடங்களில் மறைந்துவிடும், ஆனால் நாம் பேசிய வார்த்தை ஒருபோதும் மறவாமல் மற்றவங்க மனசுக்குள்ளாரே இருந்துக்கிட்டு நம்மளை பாடாபடுத்தும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பல நேரங்களில் கோபப்பட்டாலும் சில நேரங்களில் தனிந்து கனிந்து பேசக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரனுடன் பிரபல யோகாதிபதி குரு பகவான் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த பிரபலங்களை இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்பந்தமாக அதிகாரிகளை ஏதாவது பார்க்குறதா இருந்தாலும் உயர்மட்ட அதிகாரிகளை இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. அதே மாதிரி பணவரவும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் பாடாப்படுத்தி எடுக்கிறதுனால எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்குது, செலவாகிட்டே தான் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் சூரியன் தனித்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சரியாக தூக்கமும் வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு யோசனை மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குதே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படினால பழைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் தேடி வருவாங்க. உறவினர்களால் சின்ன சின்ன உதவிகள்லாம் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு சின்ன அங்கீகாரமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இந்த இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் உத்தியோக வகையில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் அதையும் சாமர்த்தியமாக சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சொத்துபத்து வாங்கிறது விற்கிறது, பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறது, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸு அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நிம்மதியாய் இருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே. இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷப்பட ஆரம்பி, நிம்மதி உன்னை தேடி வந்து சேரும். ஆமாங்க, அதனால தான் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்னு நீங்கள் அளவுக்கு அதிகமாக யோசிக்க மாட்டீங்க. நம்மால் என்ன முடியும், நம்ம சக்திக்கு எது சரியாக வரும், எதை எடுத்தோம்னா நம்மால் வந்து ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளாரையே ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு புது காரியங்களை தொடங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் உங்கள் பேச்சிலையும் ஒரு கம்பீரம் இருக்கும். எதை தொட்டாலும் இன்றைக்கி எல்லாமே வெற்றிகரமாகியும் தடங்கல்கள் எல்லாமே ஆரம்பிக்கும். இதோ வருது அணைச்சி ஏமாந்து போன தொகை கூட இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்குங்க ராசியிலேயே சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால
இருக்கிறதுனால அழகு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் செயல்கள்லையும் ஒரு வேகம் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடாமல் முடிக்கக்கூடிய ஆற்றலும் இன்றைய தினம். செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே அந்த இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை இருக்குங்க. சாப்பாட்டில் உப்பு காரத்தை குறைச்சிக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தாங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார், அப்படிங்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப இருக்கும். தேங்கி கிடந்த சரகுலாம் இன்னைக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்டு தொடர்புடன் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு கூடுதலான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உருபகனால் உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள், சின்ன சின்ன பாராட்டுதல்கள் கிடைக்குங்க. மகனுடைய கஷேமா நீங்கள் ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்தி வரதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருத்த வரைக்கும் மகம் நட்சத்திர அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் டென்ஷனும் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பார்ப்பு உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, உள் கைத்தட்டுபவர்களை நம்பக்கு முன்னால் உன்னை புகழ்ந்துபவர்களையும் நம்பாதே, அதுக்கு பின்னால் இருந்து கொண்டு நம்பாதே. இதெல்லாம் நீங்கள் கையில் நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க. உங்களை பார்த்தா அப்படின்னு நேரில் ரொம்ப நேர்மையானவருங்க அப்படிங்கிறது பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் விட நீங்கள் இல்லாத பொழுது, நீங்கள் இல்லாத இடத்துல உங்களை பற்றி யாருக்கிட்டையாவது புகழ்ந்து பேசுகிறவங்க தாங்க உண்மையானவங்க. உங்ககிட்டயே உங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறவங்களை விட உங்களை பற்றி மற்றவர்களிடம் புகழ்ந்து பேசுபவர்கள் தரமானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும். குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைய தினம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும், அந்த விவாதங்களையும் தாண்டி கொஞ்சம் ஒற்றுமையும் கொஞ்சம் பாசமும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் நல்ல விதத்தில் முடியும், ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அலைச்சல் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த மந்த நிலை மாறி இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் கூட புரியாமல் நம்மகிட்ட பழகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு உங்களை சிலர் புரிஞ்சுப்பாங்க. அது மூலமாக அலுவலகத்தில் ஒரு சந்தோஷமும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உண்மையாய் இருப்பதால் தான் அதிகம் காயப்படுகிறோம், உரிமையாய் இருப்பதால் தான் அதிகம் கோபப்படுகிறோம், நேர்மையாய் இருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகிறோம். இப்படியெல்லாம் நினைத்து நினைத்து தாங்க நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. உண்மையாக நாம் இருக்கிறதுனால தான் கடவுள் நம்மளை ஒரேடியாக சோதிச்சுட்டுருக்காரோ? பொய் சொல்கிறவங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, அப்படி இப்படி இருக்கிறவங்கள்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நமக்கு மட்டும் ஏன் என்ன கஷ்டமே தீரமாட்டேங்குதுன்னு பல நேரங்களில் மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சி புழுங்கி கண்கடங்கள காலம் எல்லாமே உண்டுங்க. ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசியை சுபமாக குரு பகவான் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாருங்க. சந்திரனும் உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விஷயங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த சில விஷயங்கள், முயற்சிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு நல்ல
நல்ல விதத்தில் பலிதமாகுங்க. உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு மனக்கவலையை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. ஏதோ 4 ரூபாய் சேர்த்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஒரு செலவு வந்து நிற்கிதேன்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் கோபப்படுவதெல்லாமே உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில் வியாபார விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதலாக இன்றைக்கி லாபம் கிடைக்கும். புதுசாக முதலீடு செய்கிறதுக்கு சில உதவிகளும் வந்து சேருங்க. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. 9ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ரெண்டு பேருக்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக வகையில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரம் கொஞ்சம் இருக்குது. 7:43 வரைக்கும் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 7:44 தொடங்குது. அதனால் கவனமாக இருக்கணுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. சந்திராஷ்டிரமம் இன்றைக்கி தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நாம் போன இடத்துல மரியாதை நமக்கு கொடுக்கலை, சரியாக நம்மளை நடத்தலை அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நமக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம் போனது தான் தப்பு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தாங்க நீங்கள் சரியாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எத்தனை பேர் நம்மக்கிட்ட ஆடம்பரமாக பேசுனாங்க, புகழ்ந்து பேசுனாங்க, ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க நம்மளை சுற்றி யார் இருக்காங்க? நினச்சி பார்த்தா விரல் விட்டு எண்ணில்லாமே உண்மையானவங்க நமக்கு அவ்வளோவா யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. நம்ம பாதையை நாம் தான் வந்து சீராக அமைச்சிக்கணும். நாம் தான் வந்து கரடுமுரடாக இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் விலக்கிவிட்டு நாம் தான் நம்முடைய பாதையை செப்பனிடணும்னு சொல்லி புது பாதையை இன்னைக்கு நீங்கள் அமைச்சிப்பீங்க. புதிய நண்பர்களும் இன்னைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பிரபலங்களாலும் சில உதவிகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி கூடுதல் லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருந்த புது ஏஜென்சி உங்களுக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது கான்ட்ராக்டில் ஏதாவது கையெழுத்து போடுறது அதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது. புது பங்குதாரர்கள் நீங்கள் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வேலை சுமை இருக்குது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கீழே வேலை பார்க்குற வேலையாட்களின் ஒத்துழைப்பும் சரியில்லாமல் இருக்குது. இருந்தாலும் தட்டி கொடுத்து எல்லாத்தையும் போட்டு நல்ல விதத்தில் தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க. இன்றைய தினமும் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளுடன் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களையும் இன்றைய தினம் நீங்கள் பேசுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் கேட்ட இடத்திலிருந்து கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்றுதான் புண்ணியம் சேர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏதுமில்லை. அடுத்தவர்களுக்கு பாவம் செய்யாமல், துரோகம் செய்யாமல், ஏமாற்றாமல் இருந்தாலே இறைவனே நம்மிடம் வந்து அருளை பொழிவார். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்கும் எப்போதும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு சில நேரங்களில் எண்ண
எண்ணம் வரும்போதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையாக எதிரிகளை மன்னிக்கக்கூடிய குணம் படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சூரியன் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அப்பப்போ வயிறு கொஞ்சம் சரியாக வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தோணுங்க. எண்ணெயில் பொறித்த உணவுகள், அதுக்கடுத்தது கொழுப்பு சத்துள்ள உணவுகள் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எட்டாம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. திடீர் பயணங்கள் உண்டு. உறவினர்கள், நண்பர்கள், வீட்டு விசேஷங்கள் அதுலேயும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. வியாபாரத்தில் பழைய ஸ்டைல்லே இருக்காமல் கடையை இன்னும் கொஞ்சம் மாற்றுவோம், வேறு இடத்துக்கு மாற்றுறதோ அல்லது இருக்கிற கடையே வந்து கொஞ்சம் மாடர்னாக ஏதாவது மாற்றலாம், போர்டெல்லாம் கொஞ்சம் மாற்றி நல்லா பளிச்சுன்னு எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி எழுதி வைக்கலாம். இந்த மாதிரியான யோசனைகள் இன்றைக்கி ஓடும். அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு சூரியனுக்கு ரெண்டில். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஈகோலாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். என்ன எல்லாம் நம்ம அனுசரித்து போகிறதுல தான் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி புரிய ஆரம்பிக்கும். பிள்ளைங்க உங்ககிட்ட பாசமாக நடந்துப்பாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன்னுடைய பலத்தை கண்டு பயந்து கொண்டிருப்பவன் உன்னுடைய பலவீனத்தை அறிவதற்கு ஆசைப்படுவான். அதனால் பலவீனத்தை உள்ளடக்கு, பலத்தை வெளியே காட்டு. ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படித்தாங்க. உங்களுக்குள்ளார எத்தனை தான் சிரமங்கள் இருந்தாலும் வெளியில் யாருக்கிட்டேயுமே எதையுமே காட்டிக்க மாட்டீங்க. எப்பவும் போல் நீங்கள் வசதி வாய்ப்போட செல்வாக்கோடு இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு உங்கள் காலத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டிக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் பரவாயில்லைங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தள்ளி போன காரியங்கள்லாம் நல்ல விதத்தில் முடியும். எதிர்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். பணவரவும் பரவாயில்லைங்க. சொன்ன சொல்ல நிறைவேற்றி காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தில் அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின ரூபாயை கூட இன்றைக்கி கொடுத்து முடிச்சுட்டு அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. புதன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நகைச்சுவையாக நண்பர்களிடம் பேசுவீங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து மனசுக்குள்ளேயும் சந்தோஷப்படுவீங்க. எட்டாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் உட்கார்ந்து ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால சில நேரங்களில் கராராகவும் பேசுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. புது வேலையாட்களை வேலையில் உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உணவு துணி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். ஏன்னா ஏழரை சனி நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் ஒரு சிலர் உங்களை குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார கசப்பான சம்பவங்களை பேசாமல் மகிழ்ச்சியாக இருந்த சம்பவங்களை பற்றி பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். பிள்ளைகளிடம் இருந்த பிடிவாத போக்கு எல்லாமே இன்றைக்கி மாறுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திரும்பிய திசை எல்லாமே மகிழ்ச்சியான திசைகளை, மகிழ்ச்சியான சில தகவல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, உன்னுடைய தவறு என்ன என்று உணராதவரை நீ மற்றவர்களையே குறை சொல்லி கொண்டிருப்பாய். இதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பலம் என்ன, நம்மக்கிட்ட ஏதாவது குறை இருக்குதா, அடுத்தவங்கள திருத்துகிற அளவுக்கு அடுத்தவங்கள குறை சொல்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட தகுதி இருக்குதா, அதுக்கெல்லாம் தகுதியானவங்களாக நாம் இருக்கிறோமா, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு அப்புறமா பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. மூணாம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால முடியாத காரியங்களையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதற்கான சில வழிவகைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உதவி கேட்டு பத்து நாள் ஆகுது ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கிறாரேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தவர்கிட்டேருந்து இன்னைக்கு நல்ல பதில் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. ஆனால் ஆறாம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. அவங்க சரியாக எல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பத்திலேருந்தே அவங்கள கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள், தாய் வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்கள்ல நீங்கள் விட்டு கொடுத்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சந்திரன் மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால புது வாடிக்கையாளர்களால் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவாலான காரியங்களை கூட கையில் எடுத்து இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசியை நேராக பார்த்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், வீண் விரயமும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இறைவன் தனக்கு பிடித்தமானவர்களுக்கு அதிக பொறுப்புகளையெல்லாம் கொடுத்து அதன் பொருட்டு சில சோதனைகளையும் தந்து அதன் பிறகு நல்ல மனப்பக்குவத்தையும் எதிர்கால திட்டத்தையும் உருவாக்கி தருகிறார். ஆமாங்க, நீங்களும் அப்படித்தாங்க. எத்தனையோ பொறுப்புகள் உங்களை தேடி வந்த போதெல்லாம் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் வீண் பழி பாவங்களையும் நீங்கள் சுமந்தீங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் நீங்கள் தூர தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை நாம் பார்த்துக்கலாம், எல்லாம் மற்றவங்க வேலையை பார்த்த வரைக்கும் போதும், அதனால் வந்த கெட்ட பேரெல்லாம் போதும், இனிமேல் நம்ம வழியை பார்த்துட்டு நாம் போயின்ட்டுருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இப்போதெல்லாம் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதி ராசியாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணப்புழக்கமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நாலா பக்கத்துலேருந்து பணம் வர மாதிரி தெரியுது. ஆனால் வந்து எங்கே போகுதுன்னே புரிய மாட்டேங்குது, எதுவுமே எடுத்து வைக்க முடியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும். பழைய கடன் ஒரு பக்கம் மனசை போட்டு பாடாப்படுத்துது, புதுசாகவும் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆதங்கமாக ஆவேசமாக இருப்பீங்க. ஆனால் புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கான வழிகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தீராத சிக்கல்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் பழுதாகிறது இல்லைனா கீழே விடுறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுனால பார்த்து பதனமாக பயன்படுத்துங்க. வியாபாரம் இன்னைக்கு கூடுதல் லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க.
பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தில் ஒன்று இன்னைக்கு நிறைவேறுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மாலை நேரம் அப்படின்னு சொன்னாலே அந்த மாலை நேரத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வராருங்க. கல்யாண நேரத்தில் மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தில் வந்து மாலை போடுவாங்க, மாலை மாற்றிப்பாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் உரிய கிரகமாகவும் சுக்கரன் இருக்கிறாருங்க. ஒருத்தவங்க ஜாதகத்தில் வந்து சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா காலாகாலத்தில் கல்யாணம் நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே சுக்கரன் வந்து கொஞ்சம் அஸ்தங்கமாகி இருந்தாலோ பாவகிரகங்களால் பலவீனப்பட்டிருந்தாலோ தான் காலம் கடந்து வயது கடந்து திருமணம்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த பூமாலை அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது பூமாலை அப்படின்னாலே அது சுக்கரனுக்கு சொந்தமானது தான். சிலர்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா வெறுங்கையோடு சிலர்லாம் போவாங்க, சிலர்லாம் வந்து மாலை வாங்கிட்டு போவாங்க. அந்த பூமாலை நாம் வந்து அணிவித்து இறைவனை வணங்குவதன் மூலமாக சுக்கரனுடைய பலம் நம்ம ஜாதகத்தில் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. இன்னொரு பக்கம் அதாவது இறுதி ஊர்வலத்தில் சாத்தக்கூடிய மாலை அப்படின்னா அங்கே வந்து சனி பகவான் வந்துடுறாருங்க. ஏன்னா சனிக்கு பரிகாரம் வந்து அந்த மாலை சாத்துறது, அதாவது பருப்புக்கு போகலைன்னாலும் நெருப்புக்கு போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்வாங்க. அந்த மாதிரி இறுதி சடங்குகளை கலந்துக்கிட்டு அதில் வந்து மாலை அணிவிக்கிறது, அதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு ஒரு பரிகாரமாகவே இருக்குங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், மேடையில் வந்து தன்னுடைய கட்சி தலைவருக்கு அல்லது வந்து மற்றவங்களுக்கு, அதாவது குறிப்பாக தன்னுடைய கட்சி தலைவருக்கோ அல்லது வந்து சங்கத்தோட தலைவருக்கோ அல்லது அந்த கூட்டத் தலைவருக்கோ அல்லது குழுவோட தலைவருக்கோ, அதுக்கெல்லாம் வந்து தலைவராக இருக்கக்கூடிய தலைமை தாங்கி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு நாம் மாலை போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து குரு பகவானும் சுக்கரனும் சேர்ந்து வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் தலைவருடைய சிலைக்கு வந்து மாலை போடுவாங்க. அந்த பிறந்த நாள் அந்த மாதிரி நாளில் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களுடைய சிலைக்கெல்லாம் மாலை போடுவாங்க. அந்த இடத்துல வந்து சுக்கரனும் சூரியனும் வந்துடுவார். ஏன்னா சூரியன் வந்து அந்த தலைமை பொறுப்பு, தலைமை பண்பு, தலைவனாக இருந்தது, இதுக்கெல்லாம் உரிய கிரகம் வந்து சூரியன். வழக்கம் போல் பூமாலைக்குரிய கிரகமாக சுக்கரன் வருவார். அப்போ சூரியனும் சுக்கரனும் வலிமையாக இருக்கிறவங்க அடிக்கடி தலைவருடைய சிலைக்கு போய் மாலையை போட்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி நாம் வந்து கோவிலில் வந்து வடமாலை சாத்திரம் இல்லைங்களா, அங்கே வந்து சுக்கரனும் ராகு வந்துடுவார். நிறைய பேர் வந்து பைரவருக்கு வடைமாலை சாற்றுவதெல்லாம் உண்டுங்க. அதே போல் பெரிய பெரிய சுவாமிக்கெல்லாம் நம்ம வந்து வடமாலை சாற்றும் போது அந்த இடத்துல சுக்கரன் ராகு வரார். ஏன்னா மாலை அப்படிங்கக்குள்ள அது சுக்கரன் ஆகிறார். அது உளுந்து அந்த அமைப்பில் வந்து உளுத்தம்பருப்பு அந்த வடையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ராகு வந்துடுறாருங்க. வெற்றில மாலை நாம் வந்து ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு சாற்றி வணங்குவது எல்லாமே உண்டுங்க. மாலைங்க உள்ள சுக்கரனும் வெற்றிலைக்கு வந்து புதனும் அதிபதியாக வருகிறார். அப்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து புதனும் சுக்கரனும் பலவீனமாக இருக்கிறார்னு வைங்க, நீங்கள் வந்து ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு வெத்தலை மாலை சாத்தலாம். அது மாதிரி வெற்றிலை மாலை சாற்றி வணங்கி வழிபட்டு வருவதன் மூலமாக புதன் சுக்கரனுடைய பலத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்க முடியும். பல விஷயங்களில் வந்து நீங்கள் வெற்றி பெறவும் முடியும். மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய சங்கடங்கள், சஞ்சலங்கள், சின்ன சின்ன சந்தேகங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். அப்போது கிரகங்களை வந்து நாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது மாதிரி சில பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ அம்மனுக்கெல்லாம் வந்து சிலர் வந்து வளையல் மாலை சாத்துவாங்க, அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷந்தாங்க. அந்த வளையல் மாலைக்குரிய கிரகமாக சந்திரனும் சுக்கரனும் வராங்க. வளைஞ்சி வந்தாலே அது வந்து சந்திரன் தான். அதே மாதிரி அணிகலனாக மாறும்போதும் அந்த இடத்துல சந்திரன் வரார். அப்போது அம்பாளுக்கு வந்து வளையல் மாலை சாற்றி வணங்குவதனால் சந்திர
சந்திரன் சுக்கரனுடைய பலம் அதிகரிக்குங்க. இந்த மாதிரி நம்ம நாமே வந்து கிரகங்களுக்கு சில பரிகாரங்களை செய்து கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த மாதிரியான பொருட்கள் மூலமாக, பூக்கள் மூலமாக சுக்கரபலம், சந்திரபலம் இதெல்லாம் நம்மால் அதிகரித்து கொள்ள முடியுங்க. அதனால் நவகிரகங்களுடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்வோம், நவகிரகங்களுடைய அருளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புதன்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.